ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् वितनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெழில்புடைசூடையொத்தியன்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுகும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை இல்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர காணுநாளே. திருக்கண்டபுரம் பாசுரத்திலே கலியன் அனுபவித்து அதிகமான பாடலை பாடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆழ்வார்கள் அருளிச் செயலிருந்து இன்று ஒரு ஈரச்சொல் என்று அனுபவித்து வருகிறோம். இன்றைய ஈரச்சொல் அடிகள் தம் இடமே, அடிகள் தம் இடமே. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரடி சுழலடி தொழிலடன் மனநே என்று சொல்வது போல இங்கே திருமங்கை மன்னன் திருக்கண்டபுரம் பாசுரத்திலே குறிஞ்சிய வண்ணமாக மிகச்சிறந்த சந்தத்திலே நமக்கு அடிகள்தம் இடமே, அடிகள்தம் இடமே என்ற ஈரச்சொல்லை கொண்ட பதிகத்தை நமக்கு தருகிறார். இதிலே முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த சந்தம் இந்த ஒலி வீஜமுடை வீடையின் நம்புடை தர மடமதல் குயமிடை தடவரைய கலம் தூடுடைய வர்ணயமுடை நடைய நம் இளைய வர்ணடை பயில் கயமிடை கணபூரம் அடிகள் தம்மிடமே. வியமுடை வீடையினம் உடை தர மடமகள் குயமிடை தடவரை அகல மதுடைய வர்ணயமுடை நடைய நம் இளைய வர்ணடை வயில் கயமிடை கணபூரம் அடிகள் கம்மிடமே, கயமிடை கணபூரம் அடிகள் கம்மிடமே. அடிகள் கம்மிடமே எம்பெருமானுடைய கண்ணபுர கண்ணபிரானுடைய வாசஸ்தலமாக எது இருக்கிறது? கயமிடை கணபுரம். வியமுடை விடையினம் உடைதர மடமகள், வியமிடை விடையினம் உடைதர வலிமைமிக்க ஏழு எருதுகளின் உயிரை போக்கிவிட்டு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பதிலே மடம் என்ற பண்பு அதிகமாக உள்ள நப்பிண்ணை பிராட்டியினை கண்ணபிரான் தழுவுகிறான் என்று இந்த முதல் இரண்டு அடிகள் வரிகள் கூறுகின்றன. வீஜமுடை வீடையினம் உடை தர மடமகள் குயமீடை தடவரை அகல மதுடையவர். அந்த ஊர் எப்படி இருக்கிறது, திருக்கண்ணபுரம் எப்படி இருக்கிறது என்று அடுத்த இரண்டு வரிகளே சொல்லுகிறார். நயமுடை நடயனம் இளையவர் நடை பயில் கயமிடை கணபுரம் அடிகள் தம்மிடமே. நயமுடை நடை அன்னம் இளையவர் நடை பயில் அன்னப்பறவைகள் அங்கு நடமாடுகின்ற இளம் பெண்களை பார்த்து நடக்க கற்றுக்கொள்கின்றனவாம். பொதுவாக அன்ன நடை என்று சொல்லுவார்கள். இங்கே அன்னம் இந்த பெண்களை பார்த்து எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுகின்றோம். இது போல இந்த பதிகம் முழுவதுமே அருமையான சந்தம். இணை மலி மருதோனிகள் செய்து துணை மலி மூலையவள் மனமிகு கலவியும்
மணமணி விழமுரு அடியவர் அளவிய கணமணி கணபோகம் அடிகள் தம்மிதமே இணை மலி மரிதினோடெருதிரிகள் செய்து துணைமலி மூலை அவள் மனமீது கலவியும் மணமலி விழவோனும் அடியவர் அளவிய கணமலி கணபூரம் அடிகள் தம்மிடமே மருத மரம் இரண்டு மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். கண்ண பரமாத்மா அந்த இரண்டு மருத மரங்களுக்கு இடையே அதை கீழே வீழ்த்தினான். இணை மலி மருதி நோடெரு திரையிகள் செய்து துணை மலி முளையவள் மனமிகு கலவியுள் பின்னை பிராட்டியை நெருக்கி அழைத்துக் கொள்கிறாள். மணமலி விழவனோடு அடியவர் அளவிய இப்படிப்பட்ட அழகான திருவிழா காலங்களிலே வைணவ அடியார்கள் கூட்டமானது கணமலி கணபுரம் அடிகள் தம் இடமே ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்கு கூட்டம் வருகிறதாம். அதை கம்பன் சொல்லும் பொழுது போந்ததே பெரிதென்பாரும் போவதே பெரிதென்பாரும் என்று சொல்லுவார். அதாவது போகின்ற கூட்டம் அதிகமா வருகின்ற கூட்டம் அதிகமா என்று ஒத்திட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வந்த கூட்டம் அதிகமா வரும் கூட்டம் அதிகமா செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் என்பான் வள்ளுவன். அப்படி செல்லுகின்ற கூட்டம் அதிகமா வருகின்ற கூட்டம் அதிகமா என்று சொல்வது போல இங்கே ஓடுவார் விழுவார் உகந்து ஆளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றார் என்பார் என்று கூட்டம் நெருக்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். மேலும் சொல்லும் பொழுது இந்த கண்ணனுடைய அற்புதமான லீலைகளை கலியனுடைய அழகான ஒளிமாலை தமிழ்ச்சந்தம் நம்மை மயக்குகிறது. பூயலூருவரை மழை போலி தர மணி நீரை மயலூர வரை கூடை எடுவிய நெடியவர் முயல் தூளர் இள முயல் தூளவ விளை வயல் கயல் துழு கணபூரம் அடிகள் தம்மிடமே முயல் தூளல் இலை முயல் துளவள விளை வயல் கயல் துழு கணபூரம் அடிகள் தம்மிடமே களை வெட்டுகிறார்கள். வயலிலே களை வெட்டுகிறார். களை என்பது தேவையில்லாத செடிகளை வெட்டுவது. அப்படி வெட்டும் பொழுது அங்கே முயல்கள் துள்ளுகின்றனவாம். பக்கத்திலே வயல்களிலே தண்ணீரிலே கயல் துள்ளுகிறதாம். முயல் தூளர் மீனை முயல் துளவள விளை வயல் கயல் துளு கணபூரம் அடிகள் தம்மிடமே தனக்கு வேண்டாதவளை பார்த்து ஏளனம் பண்ணுவது வழக்கம். அது மாதிரி இங்கே ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவேனை போது செய்த மரிய புனித நல்வீரை மலை எம்பெருமான் வெண்ணையை சாப்பிடுவானாம். எப்படிப்பட்ட வெண்ணெய்? அப்போது கடைந்து கடைந்து ஈட்டிய வெண்ணெய். யார் வைத்திருக்கிறார்கள்? இளம் பெண்கள் வைத்திருக்கிறார்கள். அதை கண்ணபிரான் திருப்தியாக உண்பானாம். பக்கத்திலே மனம்மிக்க மலர்கள் வண்டுகள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன. அதிலே பெரிய பிராட்டியார் அமர்ந்திருக்கிறாள். அவளோடு சேர்ந்த இடம் இந்த திருக்கண்ணபுரம். ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவேனை போது செய்த மரிய புனிதர் நல்வீரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் செய் கணபுரம் அடிகள் தம் இடமே. திருக்கண்ணபுரத்திலே உள்ள நிகழக்கூடிய அற்புதமான காட்சிகளை இங்கே பதிவு செய்கிறார் தன்னுடைய பதிகத்திலே கலியன். தொண்டரும் அமரரும் முனிவரும் பொருதழ அண்டமோடகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் படம் அதி இலங்கை முன்னேறியழ கண்டவர் கண்ணபூரம் அடிகள் தம்மிடமே. இங்கே யார் யார் இருக்கிறார்கள்? ஸ்ரீமன் நாராயணுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யக்கூடிய ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிவு செய்யக்கூடிய வைணவ திருத்தொண்டர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமா சேவா பரா சிவ சுரேச கிருதானுபம்
சூரியேந்து பௌம குதவாக்பதி காவ்ய சௌரி தேவர்களெல்லாம் இருக்கிறார்கள், முனிவர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் வணங்குகின்றிருக்கிறார்கள். இங்கே எம்பெருமான் எப்படி இருக்கிறார்? விண்ணுலகையும் மண்ணுலகையும் சேர்த்து அறிந்து கொண்ட பெருமான் எனையதான் விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் இங்கே வருகிறார். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பேர்பார்களே. தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதே அண்டமுட அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் படமதி இலங்கை முன்னேறிய இவன்தான் ராமனாக இருந்த பொழுது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி இலங்கை நகரத்தை எரியும்படி செய்தவன் இவன். விடுத்த கருமம் திசை விடுத்த கருமம் திருத்தி என்று சொல்லுவார். இந்தவர் படமதில் இலங்கை முன்னேறிய கண்டவர் கனபுரம் அடிகம் இடமே. அது மட்டுமா, இந்த கண்ணபுரத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? திருமகள் என்ற பெரிய பிராட்டியார் தாமரை மலர் உள்ள தேனை பறி கொண்ட வண்டுகள் இசையோடு கூடிய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அழகாக வீட்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியோடு இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் அல்லவா? மழுவியல் படையுடை அவனிடம் மழைமுகில் தழுவிய உருவினர் திருமகள் மறுவிய கொழுவிய செருமலர் முழுசிய பறவை பண் எழுவிய கணபுரம் அடிகள் தம் இடமே. மழுவியல் படையுடை அவனிடம் மழைமுகில் தழுவிய உருவினர் திருமகள் மறுவிய கொழுவிய செருமலர் முழுசிய பறவை பண் எழுவிய கணபுரம் அடிகள் தம் இடமே. இந்த வண்டுகள் அருமையான இசையோடு பாடுகின்றனவாம். அடையவர்கள் கூட்டம் எங்கும் நிறைந்திருக்கின்றன. மழை பொழிகின்ற நிலையில் கூடியிருக்கின்ற மேகத்தை ஒத்த நிலத்தினை உடைய திருமேனியை கொண்ட எம்பெருமான் பொன் போன்ற திருமேனியை உடைய திருமகளோடு இருக்கிறாராம். திருமகளை பற்றி கம்பன் பேசுவான். பொன்னினொழி பூவின் வெறி சார்ந்த பொதி சீர மின்னி நிழல் அன்னவள் தன் மேனி மயமான அன்னமுமரம்பயருமாறமுதும் நான மன்னவனிருந்த மணிமண்டபமடைந்தாள் பொன்னினொழி. இரண்டவர் நாம் ஹரிணியும் என்று பேசும் வேதம். அப்படிப்பட்ட பிராட்டியோடு பெருமான் இருப்பதை கணபுரம் அடிகள் தம் இடமே. மேலும் கூறுகிறார், பரிதியோட அனிமதி பனிவரை திசை நிலம் எரிதியோடென வினையல்வினர் செலவினர் சிறுதியோட அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகள் தம் இடமே. பரிதியோட அனிமணி பனிவரை திசை நிலம் எரிதியோடெனவினர் செலவினர் சுருதியோட அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகள் தம் இடமே. சூரியன் என்ன, சந்திரன் என்ன, பனிமலைகள் என்ன, திசைகள் என்ன, பூமி தீ என எல்லாவற்றையும் தன்னுடன் இணைந்த பகுதிகளாக கொண்டு பரிதியோட அனிமதி பனிவரை திசை நீளம் எரிதியோடென இன இயல்வினர் செலவினர். அது மட்டுமில்லை, அந்த ஒலி குறிப்பு உயர்த்தி பாடுதல் தாழ்த்தி பாடுதல் சமமாக பாடுதல் என்று மூன்று நிலைகளிலே இந்த வேதத்தை உச்சரிப்பார்கள். அப்படிப்பட்ட உச்சரிப்போடு ஒலி குறிப்போடு மறைகளை முறையாக ஓதுகின்ற அடியவர்கள் சுருதியோடரும் மறை முறை செல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகர் தம் இடமே. படிபுல்கு படியினை பலத்தொழ மலம் வைகு கொடிபுல்கு தடமனை அகலமருடையவர் முடிபுல்கு நெடுவயல் படை செல அடிமலர் கடிபுல்கு கணபுரம் அடிகள் தம் இடமே. மீண்டும் மீண்டும் திருமகளை பற்றி அதிகமாக இந்த பதிகத்தில் பேசப்படுகிறது. கமலா கொஞ்சம் சுருத்துக்க குங்குமத்தோ நீங்க காருணி காத்துல நீலத்தனோ கமலாயத்த லோசன லோகபதே விஜயீபவா வெங்கட சைலபதே என்று அந்த பிராட்டியோடு பெருமான் இருப்பதை ஆழமாக ஆனந்தமாக அனுபவிக்கிறார்கள். அத்தகைய வயல்வெளிகளிலே நெல் நாற்று முடிகளை நடுகிறார்களாம். நாற்றங்கால் என்று ஒன்று உண்டு,
அதிலிருந்து நாற்றுக்களை எடுத்து நடவு நிலத்திலே நடுவார்கள். அப்படிப்பட்ட நாற்றங்காலிலே இருந்து பறிக்கப்பட்ட நாற்று முடிகளை நெல் வயலிலே நடுகிறார்கள். அப்படி கலப்பை கொண்டு உழுகிறார்கள். கால்களாலே சமத்துவப்படுத்துகிறார்கள், சமப்படுத்துகிறார்கள். அங்கே தாமரை மலர்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கின்றன. இத்தகைய திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமான் அழகாக சௌராஜ பெருமான் வீற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார். முடிபுல் குடு வயல் படைசேல அடிமலர் கடிபுல் குகரபுரம் அடிகள் தம் இடமே புல்ல மண்ணு மலர் மீசை மலர் மகள் புங்கரிய நில மகள் என வின மகளிர்கள் இவரோடும் வளமனு பட உழைமணி வளர் நிதி குவை கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே புல மனு மலர் மீசை மலர் மகள் புனரிய நில மகள் என வின மகளிர்கள் இவரோடும் வளமனு படையுடை மணிவன நிதி குவை கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே. பெரிய திராட்டியார் என்ன, பூமி பிராட்டியார் என்ன, இப்படி இரண்டு பேரும் திருமகளும் மண்மகளும் இருபாலும் திகழ என்று இங்கே அற்புதமான காட்சியை அனுபவிக்கிறார்கள். திரிதல் இல்லாதவாறு எம்பெருமாளும் சேர்ந்து கூடி இருக்கிறார்கள். புலமனு மலர் மீசை மலர் மகள் புனதிய நில மகள் என வின மகளிகள் இவரோடும் வளமனு படையுடை மணிவன நிதி குவை கலமனு கணபுரம். கடற்கரையிலே நிதிக்குவிகள் அதிகமாக சேருகின்றன. எப்படி சேருகின்றன என்றால், கடலிலே செல்லக்கூடிய வங்கக்கடல் அல்லவா, கப்பல்கள் மரக்கலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து வாணிபம் செய்து அந்த நிதிகளை பெற்று வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிதிக்குவிகளை கொண்டு வருகின்ற மரக்கலங்கள் திருக்கண்ணபுரத்திலே நிறைந்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட இந்த கண்ணபுரத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கிறார், திருவாரியை ஏந்திக் கொண்டு நீலமணி நிறத்துடன் கூடிய திருவாபரணங்களோடு நீலமணிகளோடு நீலமணி நிறத்தோடு எம்பெருமான் சௌராஜ பெருமான் இங்கே காட்சிக்கு தந்து கொண்டிருக்கிறார். வளமனு பலையுடை மணிவளர் நிதி குவை கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே. இப்படிப்பட்ட அழகான சந்தமுடைய செந்தமிழ் பாட்டை நம்முடைய திருமங்கை மன்னன் அழகாக அருளி இதை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார். அதையும் நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். மலிபுகழ் கணபுரமுடையவின் அடிகளை வலிகெழு மதிலயல் வயலணி மங்கையல் கலியணம் தமிழிவை விழுமிய இசையுடு ஒளி சொல்லும் அடியவர் உரு துயிலரே. மலிபுகழ் கணபுரமுடையவன் அடிகளை புகழ்மைக்கு விளங்குகின்ற திருக்கண்ணபுரத்தான் சௌராஜ பெருமான். மலிபுகழ் கணபுரமுடையவன் அடிகளை வலிகெழு மதிலயல் வயலணி மங்கைகள். கடல் நிற்பது, இப்போது கடல் தள்ளிவிட்டு இருக்கிறது, அப்போது கடல் நெருங்கி இருக்க வேண்டும். எனவே அதற்காக மதில்கள் அங்கனடு மதிலாக பெரிய மதிலாக அரங்களைப் போல இருக்குமாம். அதே சமயத்திலே வயல்களும் இருக்கின்றனவாம். மதில்களும் வயல்களும் அணி செய்யக்கூடிய கண்ணபுரம் வலி கெழு மதிலயல் வயலணி மங்கையர் கலியன் தமிழிவை விழுமிய இசை நோடு ஓடி சொல்லும் அடியவர் ஒரு துயரே. இப்படிப்பட்ட அருமையான பதிகம் இந்த கணபுரம் அடிகள் தம் இடமே. திருக்கண்ணபுரத்தை பற்றி திருமங்கை மன்னன் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்தை நாமும் அடைந்து உய்வோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் உகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே
மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.